பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று முழங்கிய எனது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன். முதலில் இன்று இந்த திருச்சி சமயபுரத்தில் எங்களது அக்கா பாசி எடுக்க சென்ற ராமேஸ்வரத்தில் பாசி எடுக்க சென்ற மூன்று பெண் குழந்தைகளின் தாய். நன்றாக எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, மூணு பிள்ளைங்க உங்களுக்கு, அந்த அக்காவுக்கு பெண் பிள்ளைகள், அதுல இருவருக்கு திருமணம் ஆயாச்சு. நாங்க கடந்த ராமேஸ்வரத்துல அந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் அங்க சென்றிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போனோம், அந்த அக்காவோட வீட்டுக்கு போய் பார்த்தேன், ரெண்டு பிள்ளைக்கு திருமணம் ஆயிட்டு. அப்போ அந்த அக்காவுக்கு பாசி எடுக்க வேலைக்கு போன அந்த அக்காவுக்கு என்ன நினைப்பு இருந்திருக்கும்? அவள் பாதி வயதை கடந்தவள். இந்த மாதிரி இச்சை உணர்வுகள் எல்லாம் விட்டு தன் குழந்தை பருவத்திற்கு மறுபடியும் மாறக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்திருப்பா. பேரம்பாத்தி பேரப்பிள்ளைய கொஞ்சணும், பேத்தி பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு கனவோட தன் பிள்ளைய, அது இன்னொரு பிள்ளை திருமணம் ஆகாம இருக்க அந்த வீட்டுல, அந்த பிள்ளைக்காகவும் தன் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, நான் பார்த்தேன், அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த கணவருக்காகவும் தன்னால் முடிஞ்சதை ஈட்டிட்டு வரணும்னு பாசி எடுக்க சென்ற எங்க அக்காவை ஆறு கயவர்கள், அந்த வடவர்கள் ஆறு பேரும் அக்கா எல்லாம் சொன்ன மாதிரி தொடர்ந்தா கண்காணிச்சுட்டே இருந்து அவங்க வந்து தெரியாம செய்யல, தவறை தெரிந்தே செய்கிறார்கள். தவறை தெரிந்தே செய்யும் போது அதற்கு எப்பேற்பட்ட தண்டனையை இந்த திராவிட மாடல் கொடுத்திருக்கணும். நான் தான் திராவிட மாடல் பீத்திக்கிட்டே இருக்கீங்களே, இந்த திராவிட மாடல் என்ன தண்டனையை கொடுத்திருக்கு இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. 2 லட்சம் அந்த உயிருக்கு, சித்திரவதை அனுபவிச்சு செத்த அந்த உயிருக்கு 2 லட்சம். 2 லட்சம் தான் நீதிங்க, இதுக்கு தான் திராவிட மாடல். 2 லட்சத்துக்கு பேரு நீதிக்கு பேரு தான் திராவிட மாடல். ஆனால் பிரபாகரனின் மாடல் அப்படி இருக்காது. பிரபாகரின் மாடல் அன்னைக்கு நாங்க சொன்ன மாதிரிதான், அன்றே நான் இதே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றோம், ராமேஸ்வரத்துல இதே வார்த்தையை சொன்னோம். பிரபாகரின் மாடல் பார்த்து கொண்டு போறதற்காகவும் வாயை பொத்திக்கிட்டு போறதுக்காகவும் மறுபடியும் திருச்சி சமயபுரத்துல கூடி நிக்கல, விட்டுட்டு போறதுக்காக வரல. மிக வேதனை அந்த வீட்டுக்கு போகும்போது. இந்த சமூகத்துல எல்லா அக்காவுமே பேசிட்டாங்க, அடிப்படையில நடக்கு குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அடிப்படை குற்றத்துக்கு எல்லாம் காரணம் என்ன? நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும். மது மது மதுதான், இது ஒண்ணுதான். பக்கத்து விட்டு சண்டையில இருந்து, வீட்டுல புருஷன் முட்டாட்டி சண்டையில இருந்து, எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமே இந்த டாஸ்மாக் தான். கொரோனா காலத்துல கடையெல்லாம் மூடி இருந்துச்சுல, யாராவது எந்த ஆண்களாவது போய் நின்று எனக்கு வேணும் வேணும் போராட்டாங்களா? நல்லா தெரியும், அவர்களுக்கே தெரியும், இது வேண்டாம், இதை விட முடியல. உண்மையை சொல்ல போனா இதை விட முடியலன்னு வருத்தப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க, வருத்தப்பட்டுதான் இருக்கிறாங்களே தவிர. ஆனா இந்த திராவிட ஆட்சி, அதுலதான் எனக்கு வருமானம் வருது, அதுலதான் நாங்க இந்த அரச சிறப்பா கொண்டு போவோம் சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி தங்களின் சுயநலத்துக்காக மக்களுக்கு ஊத்தி கொடுத்து 12 வயது பிள்ளைகள்ல இருந்து, பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள இருந்து இந்த சமூகத்தை சீரழித்ததுதான் இந்த திராவிட மாடல். திரும்ப திரும்ப ஏன் திராவிட மாடல் சொல்றோம்? அவர்கள் நாங்கள் திராவிட மாடல் கொண்டாடி கொண்டாடி எத்தனை அளவுக்கு தீர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனையும் ஓட்ட, இங்க ஓட்டதான் ஏமாற்று. அக்கா நாச்சியார் அக்கா கூட ஒன்னா சொன்னாங்க, பொய் புரட்டி ஏமாத்து ரிபீட்டு, பொய் புரட்டி ஏமாத்து ரிபீட்டு, இதுக்கு பேர் தான் திராவிடம்னு. அதுதான் உண்மை, அதை உணர்ந்து கொண்டுதான் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ச்சியாக, நானும் விருதுநகர்ல பாலியல் வன்கொடுமையால ஒரு தங்கச்சிய இதே மாதிரி கொடுக்கப்பட்டாங்க, அன்னைக்கு விருதுநகர்ல போய் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதே போல. அப்போ ஐயா சட்டமன்றத்துல சொல்றாரு, புத்தவியார் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, பொள்ளாச்சி சம்பவத்து போதெல்லாம் இருக்காது, இங்க ஒரு சிறப்பான நீதியை நாங்க கொடுத்துருவோம். என்ன நீதியை கொடுத்தீங்க நீங்க? என்ன நீதியை கொடுத்துருக்கீங்க நீங்க? மறுபடி மறுபடி தொடர்ச்சியாக பெண்களை போக பொருளாகவும் இல்லி நிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க சம்பவங்கள் தான் இங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய இதற்கு ஒரு தீர்வு, என்ன தீர்வு? அவன் தான் சொல்லிட்டானே, நான் கண்காணிச்சு திட்டமிட்டு தான் செஞ்சேன்னு சொல்றான்ல, அவனை தூக்கில போடுறதுக்கு வேற என்ன வேணும்? அவனே சொல்லிட்டான்,
அவனே நாதா செய்தன்னு சொல்றாரு எப்படி செஞ்சானோ அது போன் மன்னிக்கணும் எப்படி செஞ்சானா தவறான காணொளிகளை பார்த்து பார்த்துட்டு அதன் மூல அதனால ஆசைப்பட்டு செஞ்சாங்க இங்க முகநூல்லையும் சரி எந்த ஒரு இடத்துலயும் தேசிய தலைவர் பணத்தை வைக்கிறதுக்கு தடை ஆனா கண்ட கலியது எல்லாம் இந்த மொபைல வந்து விடும் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சு புத்தி கட்டி சீரழிஞ்சு போச்சு இந்த சமூகம் உண்மையிலே யாருக்காக ஆசைப்பட்டு செய்யறாங்களா தெரியாம இன்னைக்கு கலைகளை பிள்ளைகள் எத்தனை கலைகளை அழகா இன்னைக்கு செஞ்சு காட்டாங்க பிள்ளைகளை வளர்க்கும் போதே பள்ளிக்கூடங்கள்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி பிள்ளைகளுக்கு சரியான சரியான விடயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இசையை கற்க வளர்க்கணும் வீர கலைகளை நம் தமிழர் பண்பாட்டை வீட்டு எடுப்பது மட்டும்தான் இதற்கு சிறந்த வழி உண்மை சொல்ல போனா ஆதியில பெண்கள் தான் தாய்வழி சமூகமாக தான் இருந்துச்சு இந்த தமிழகம் தாய்வழி சமூகம் உண்மையிலே அப்படிதான் வாழ்ந்திருக்கோம் பெண்கள் இனக்குழுக்களுக்கு தலைமையேற்றி வழி நடத்தி சென்றிருக்காங்க அப்படிப்பட்டவங்களை இந்த ஆரிய கலப்பும் பிற இன கலப்பும் தான் பெண்களை போக பொருளாகவும் இச்சை பொருளாகவும் பார்க்க வச்சதுன்னு உறுதியா சொல்லுவோம் இது போன்ற சம்பவம் இனி நடத்தால் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இதையும் விட வீரியமாக பல ஆர்ப்பாட்டங்களையும் முற்றிய போராட்டங்களையும் முன்னெடுக்கும் என்பதை இந்த கண்டன திருச்சியில் இருக்கிற சமயபுரம் நடக்கின்ற இந்த மாபெரும் கட்டடத்தை ஆர்ப்பாட்டத்துல உறுதியிட்டு பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் நன்றி நாம் தமிழர்